Hi friends, if you channel, like any video tank tank cleaning acid use proper method clean video channel subscribe the bell icon click all in the tank cleaning acid na yaarkitta vaangna appdin pathina snk home breed pets avangittu na vaangalam so neengalo vaanganonu nechina keela description la avangaloda details vandu kuduthirken so enna check panni paarenga idhe mari nama tank cleaning vandu lemon salt vechi eppadi nama clean madana already nama channel la or video potiruken paakadunga keela description la link irukku check panni paarenga இப்போ நம்மளுடைய டேங்கோட கண்டிஷனையும் பாருங்க so நீ அடுத்து clean பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற tank கண்டிஷனையும் வந்து பாத்துக்கோங்க first process enna appdin pathina nammaloda tank vandu nalla vandu wash pannirnom இப்போ வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீ next process ah நாம என்ன செய்யணும் அப்படினா சோ நம்ம வந்து ஒரு கொஞ்சோண்டு வந்து நார்மல் சால்ட்டும் அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ இந்த ஸ்க்ரப்பரும் இந்த நார்மல் சால்ட்டும் வந்து நம்ம டேங்க்ல அப்ளை பண்ணி நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம் இது தேய்ச்சிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு 50% அளவுக்கு வந்து இதுலயே வந்து போயிடும் அதுக்கு அப்புறம் இன்னொரு 50% வந்து நம்ம ஆசிட் யூஸ் பண்ணி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம டேங்க் ஃபுல்லா அப்ளை பண்ணி நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம் இந்த salt அப்ளை பண்ணி நீங்க தேய்ச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய tank வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க edgesல எல்லாம் வந்து salt இல்லாத மாதிரி பார்த்து கொஞ்சம் நல்லாவே வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம acid யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணப் போறோம். சோ இதுதான் வந்து அந்த acid ஓட பாட்டில். சோ இது வந்து நீங்க ஹேண்டில் பண்றது வந்து கொஞ்சம் சேஃபா ஹேண்டில் பண்ணணும். நீ அடுத்து வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்க்ரப்பர் வந்து நம்ம அப்ளை யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர் தான். சோ இந்த acid வந்து நம்ம கையில பட கூடாது அப்படிங்கறதுக்காக நான் வந்து ஒரு gloves வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து பிளாஸ்டிக் gloves தான். இப்போ வந்து இந்த ஆசிட் வந்து ஓபன் பண்ணி அதுல வந்து ஒரு சின்ன வந்து ஹோல் போட்டுக்கலாம் இந்த ஹோல் போட்டா தான் அந்த ஆசிட் வந்து நமக்கு வந்து வரும் அதனால வந்து நம்ம ஹோல் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த ஆசிட் யூஸ் பண்ணி நம்ம டேங்க்ல எந்தெந்த நேரலாம் சால்ட் வந்து டெபாசிட் ஆயிருக்கோ அந்த நேரலாம் இந்த ஆசிட் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ஆசிட் யூஸ் பண்ண உடனே எவ்வளவு சீக்கிரமா ரியாக்ஷன் ஆகுதுன்னு வந்து நீங்களே பாருங்க க்ளோஸ் அப் ஷாட்ல வந்து காமிச்சிருக்கேன் இந்த ஆசிட் வந்து அந்த salt மேல பட்ட உடனே எவ்வளவு ஸ்பீடா அந்த salt வந்து கரையுது அப்படினு வந்து பாருங்க இந்த ஆசிட் வந்து ஸ்பீடா வந்து ரியாக்ட் ஆகுது இந்த ஆசிட் யூஸ் பண்ணும்போது நீங்க வந்து பாத்து சேஃபா யூஸ் பண்ணனும் இந்த ஆசிட் வந்து நம்ம கையில பட்டுச்சுனா நம்ம கை வந்து எரியும் இந்த ஆசிட் வந்து நம்மளோட டேங்க்ல இருக்க எல்லா பிளேஸ்லயே வந்து பறற மாதிரி ஊத்திட்டு இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நீங்க எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிருங்க இப்போ வந்து நம்மளுடைய டேங்க் வந்து ஆசிட்ல நல்லாவே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இனி அடுத்து இந்த ஆசிட் வந்து நம்ம போறதுக்காக நம்ம வந்து வாட்டர் ஊத்தி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஆசிட் வந்து நீங்க க்ளீன் பண்ணும்போது நீங்க வந்து கையை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாதீங்க. ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இந்த டேங்க் வந்து நீங்க க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் நீங்க ஊத்தி க்ளீன் பண்ணும்போது எல்லா எட்ஜஸ்லயும் அந்த ஆசிட் வந்து இருக்கும் அப்ப அந்த வாட்டர் யூஸ் பண்ணி எல்லா எட்ஜஸ்லயும் அந்த ஆசிட் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த ஆசிட் வந்து நீங்க ப்ராப்பரா க்ளீன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நீங்க ஃபிஷஸ் போடும்போது உங்க ஃபிஷஸ் வந்து டை ஆகறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு நீங்க வந்து தண்ணி ஊத்தி க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நீங்க ஆசிட்லாம் வந்து தேய்ச்சி கழுவிக்கலாம் வந்து என்னோட டேங்கை வந்து கம்ப்ளீட்டா நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இது எப்படி க்ளீன் பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 10க்கு நான் ஒரு 7 ரேட்டிங் தான் நான் வந்து கொடுப்பேன். ஒரு அங்கங்க வந்து அந்த அழுக்கு வந்து க்ளீன் பண்ண மாட்டேங்குது. மெயினா இருக்க அந்த உப்பு கரையை மட்டும் தான் வந்து க்ளீன் பண்ணுது. உள்ள வந்து கொஞ்சம் மங்கலா இருக்க பகுதியில வந்து க்ளீன் ஆக மாட்டேங்குது. இது வந்து நான் இதுல நோட் பண்ண விஷயம். இந்த கிளாஸ்ல இருக்க அந்த blurரா இருக்க இடத்தை எல்லாம் வந்து நான் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணா கூட அந்த blurness வந்து போக மாட்டேங்குது. இந்த டேங்க் க்ளீனிங் ஆசிட் வந்து நான் ஒரு 20 ரூபீஸ்க்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த 20 ரூபீஸ்க்கு இந்த டேங்க் க்ளீன் பண்ணிக்கிறது ஓகே தான். ஸோ குறை சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இந்த டேங்கை ஃபஸ்ட்டு அந்த உப்பை வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசிட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் தான் உங்களோட டேங்க் வந்து ஒரு பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகும். இதுக்கப்புறம் உள்ளே நான் என்னோடய ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஒரு சைடு வந்து நல்லாவே வந்து கிளியராக இருக்குது, இன்னொரு சைடு வந்து பிளர் அடிக்குது. அவங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபிஷஸ் அப்படியே மூவ் ஆகும்போது இந்த சைடு வந்து அப்படியே பிளர் ஆகிடுச்சு. நீ அடுத்தது அப்படியே இந்த சைடு வந்தால் அப்படியே வந்து ஃபிஷஸ் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க.